மதியம் வணக்கம். இது ட்ரெண்ட் தல்ல. இது எப்பதான் இந்த ஃபீவர் முடியும்னு தெரியல சார். எதுன்னு கேட்குறீங்களா? டப்போ 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 டப்போன்னு காது வலிக்கிற அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா தியேட்டரில். பீஸ்ட்டுக்கு நினச்சிங்களா? பாவம், ஐயோ பாவம். அப்படி நினச்சிருந்தீங்கன்னா உங்களை நினச்சி நான் பரிதாபப்படுறேன். KGF இந்த வசூல் சாதனம் பாய பார்த்தீங்களா, உண்மையிலே பெரிய அளவு பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இதுவரையும் இந்தியாவில் எந்த ஒரு படமுமே பண்ணாத அளவுக்கு இப்போதைக்கு ஒரு 200-250 கோடியை தாண்டி போயிட்டுருக்குன்றாங்க. இது இந்த இவர் ராஜமௌலி கடைசியாக எடுத்து ஆடறாரு. முதல்ல எடுத்ததுலேருந்து கடைசியாக எடுத்து ஆடறார் வரைக்கும் எந்த ஒரு படமும் இப்படி ஒரு பிரேக் பண்ணது இல்லையா. எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பீஸ்ட் வெர்சஸ் KGF ஆரம்பத்திலேயே, அதாவது டெய்லர் வர ஆரம்பிச்சிருந்து அனௌன்ஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சதுலேருந்தே இதுக்கு இது போட்டியா, இதுக்கு இது போட்டியா, தியேட்டர்லையும் சரி வசூல்லையும் சரி. தியேட்டரில் பீஸ்ட் ஜெயிச்சிருச்சு. தமிழ்நாடு அசைச்சிக்கவே முடியல. 800 தியேட்டர் பீஸ்ட்டுக்கு ஒதுக்குனாங்க. இது KGF-க்கு 250 தியேட்டர் பரவாயில்ல. அதாவது அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இதில் 250 மூணில் ஒரு பங்கு நமக்கு ஒதுக்கியிருக்காங்களே அதுவரை நமக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு அவங்க விட்டாங்க. கடைசி நேரத்தில் பார்த்தா இது முடிஞ்சதுக்கப்புறம், இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஆச்சு இல்லையா, ஆரம்பத்தில் பிரைட்டாக ஆரம்பித்து கடைசியில் லோ வோல்டேஜ் பல்பு மாதிரி ஆகிட்டாங்க. அன்றைக்கி சாயந்தரமே சாயந்தரத்துலேருந்து அந்த கமெண்ட்டை கேட்டதுக்கப்புறம் மனசு தாங்கலை ஒவ்வொருத்தனுக்கும். ஏன்னா அவ்வளவு தூரம் எதிர்பார்ப்பு வச்சுதான் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் புஷ்ஷுன்னு ஆகிப்போச்சு. 250 தியேட்டருக்கு அடிச்சுக்கிட்டாங்களே பார்க்கணும். வெறும் 250 தியேட்டரில் அந்த 800 தியேட்டருக்கு ஈக்குவலான கலெக்ஷனை போட்டாங்களாம். அதுவும் எப்படி, சில தியேட்டரெல்லாம் அதோடய வரலாற்றுலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு, அதாவது 7 மணிக்கு ஷோ போட்டிருக்காங்களாம்ப்பா அந்த தியேட்டரில் எல்லாம். பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த படத்துக்கு, எவ்வளோ பெரிய படத்துக்கு எவ்வளோ பெரிய ஸ்டாருகள்லாம் அவங்க 7 மணினா ஷோ, அதுக்கு மேலே கிடையாது. 4 மணி ஷோ ஓட்டியிருக்காங்க எல்லாம் இந்த படத்துக்கு. பொதுவாக எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஒரு 2 நாள் ஓட்டாயும் 3 நாள் ஓட்டாயும் அடுத்த நாள்லேருந்து வந்து அப்படியே கீழே போயிடும். ஏன்னா ஒரு 11 மணி ஷோ தான் ரெகுலர் ஷோஸ் வந்து ஆரம்பிச்சிடும், 11 மணிக்கு ஆரம்பிச்சு. ஆனால் இது லேட் ஆக ஆக என்ன பண்ணிட்டாங்க, ஷோவை கூட்டிக்கிட்டே போயிட்டாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. டெய்லி வர்றதான் இந்த ஒரு படத்தில் காமிப்பாங்க இல்லை, என்னடா வர்ற வாசலோடு அப்படியே போயிடுற, அப்புறம் என்ன ஓன் தியேட்டரில் தான் ஹவுஸ்ஃபுல்னு போட்டிருக்கு, நான் எப்படி போகிறது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சரி உன் பிரச்சனை அதானே, அடித்து இறக்கு. 11 மணிலாம் இல்லை, 7 மணிக்கு கொண்டு வந்தாங்க, அடுத்து 4 மணிக்கு கொண்டு வந்துட்டாங்க. 4 மணிலேருந்து ஷோ ஓடிக்கிட்டுருக்கு சார், அத்தனையும் ஹவுஸ்ஃபுல்லு. அதிலே படம் பார்க்க வரவே ரிப்பீட் ஆடியன்ஸ் வேறு, பேன் இண்டியா மூவி வேறு, கேட்கவா வேணும் ஓவர்சீஸ் கலெக்ஷன் அது இதுன்னு. இனி மேலுக்கு இந்தியாவில் ரெக்கார்டு அடிக்கணும்னா அது KGF-3 தான் முடியும் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. அது நம்ம இங்கனுக்குள்ளே போட்டி பேசிகிட்டு இருந்தோம், சவுத் இந்தியாவுக்குள்ளே பீஸ்டாக KGF-ஆ பீஸ்டாக KGF-ஆன்ட்டு. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி தாப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க, பேன் இண்டியா லெவலுக்கு கொண்டு போயிட்டா சார். அன்னைக்கு அந்த படம் வந்தப்போ ஒரு படமும் இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை, இன்ஃபேக்ட் தள்ளி போட்டாங்க. ஜெர்சின்னு ஒரு படம், சாயித் கபூர் அங்கே வேறு லெவல். அவர் அதாவது பெருசாக சூப்பர் டூப்பர் மாஸ் இல்லை அப்படின்னாலும் நட்டமாகாத அளவுக்கு, எவனும் நொட்ட சொல்லாத அளவுக்கு ஒரு படம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அந்த மனுஷன் இந்த படத்துக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிவிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணலாம் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ இதோட வைப்ரேஷனில் தகடக டக 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 டகன்னு ஆட ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்கும். வேண்டாம் இவங்க ஓஞ்சி, அதாவது இவங்க ஒளிஞ்சு போகட்டும், ஒரு 10-15 நாள் வெயிட் பண்ணு. ஆனால் இப்போ அவங்களுக்கே என்ன சந்தேகம்னா, 10-15 நாள் கழிச்சு நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வேறு லெவல். அதாவது இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனே, நம்ம அந்த கடைசியில் அந்த கடலில் மூழ்கிற சீன் இருக்கு இல்லையா, தூக்கி சாப்பிட்டாங்க சார். த ஆனால் எவனுமே எதிர்பார்க்கல இந்த KGF-3 மூணாவது பாட்டா. ஆனால் நினச்சி பாருங்க, முழுசாக தன்னோடய வாழ்க்கையில் ஒருவேளை எடுத்தாங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 3 வருஷம், ஏன்னா முதல் பாட்டுக்கு 3, அடுத்த பாட்டுக்கு 3, இதுக்கு மட்டும் 2 முடிச்சிருவாங்க இல்லை, ஒரு 4வது அது 4 வருஷம் கூட எடுக்கலாம். இந்த 3 வருஷத்தை எடுத்தனா முழுக்க 9 வருஷங்கள் வெறும் 3 பாடம் நடித்த ஒரு பெருமை அந்த மனுஷனுக்கு தான். ஆனால் அந்த மனுஷன் எந்த அளவுக்கு அந்த பட்டத்தை நம்பியிருந்தால் முழுசாக இவ்வளோ பெரிய ஒரு கமிட்மெண்ட்டை தூக்கி வச்சுருப்பாப்புல. 6 வருஷம் சார், நினச்சி பாருங்கள், ஒரு படம் ஹிட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வருஷத்தில் ஒரு 15 படம் நடிச்சிருக்கலாம், அடுத்து 15 படம்.
ஆனால் இந்த படத்துக்காக வெறும் ரெண்டே படம் 6 வருஷம் ஃபுல் டெடிக்கேஷன், வேறு எதுக்கும் கமிட்மெண்ட் கொடுக்கல. காலையில் அதாவது கிட்டத்தட்ட வந்து அவரும் வந்து கேஜிஎஃப்ல வேலை பார்க்குற மனுஷனாகவே மாறிட்டாப்ல சொல்ல முடியாது. கேஜிஎஃப் ஓனராக அடுத்த பாட்டில் நினச்சிருந்துருக்கலாம். அந்த நினப்போட வேற எங்கேயும் தங்கம் கடைக்கு போயிடாதீங்க. அது கடலில் மூழ்கி போச்சு, அது கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுங்க, அது ரொம்ப முக்கியம். மற்றபடி எல்லாத்தையும் தாண்டி இந்த பாகுபலியில் காமிப்பையன் பற்றியலா, இந்த இவரை தாண்டி ராணாவை தாண்டி அப்படியே பிரபாஸ் நிப்பாப்பில் அந்த மாதிரி ஒட்டு மொத்த சினிமாக்கள், இது யாருக்கு குத்துனாலும் யாருக்கு வலிச்சாலும் இதுதான் நெசம். நின்டாப்பில் ஒரு ட்ரேட்மார்க், ஒரு பெஞ்ச் மார்க். இனிமேல் நீங்கள் பீட் பண்ணணும்னா, இந்த படத்தை பீட் பண்ணிங்கன்னா உங்கள் படம் பெரிய படம். வசூலில் மட்டும் கிடையாது, ஏன்னா இவ்வளோ பெரிய படம் வர்றப்போ வசூல்லையும் சரி அந்த ரிவ்யூலையும் சரி கஷ்டம். ஒன்று மிஸ் ஆனால் ஒன்று தப்பிச்சுக்கோ, இல்லை ரெண்டுமே மாட்டாதானா, ஒன்று தப்பிக்கும் ஒன்று மாட்டிக்கும், இப்படியே தான் போயிட்டுருக்குன்னு வச்சுங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலமையில தான் இருக்குது. பரவாயில்ல, யஷுக்கு வாழ்த்துக்கள்.